Hi friends, welcome to MathanRagini Cooking Channel. இன்றைக்கு நீங்க பார்க்க போறது டெய்லி லைஃபுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வந்து சேரும். டிப்ஸ் நம்பர் 1. நாங்கள் கூடுதலாக வீட்டில் பார்த்தீங்களென்றால் இந்த பேக்கிங் வேலையில் செய்கிறது இந்த வீட்டரால் தான் நாங்கள் கூடுதலாக செய்வோம். ஏனென்றால் இந்த வீட்டராலேயே எங்களுக்கு ஈஸியாக எல்லா வேலையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறபடியே அந்த வீட்டரையே நாங்கள் யூஸ் பண்ணி செய்வோம். அதிலே முக்கியமாக பார்த்தீங்களென்றால் கூடுதலாக வீட்டில் நாங்கள் செய்யக்கூடியது இந்த கேக் தான். இந்த கேக்கை பார்த்தீங்களென்றால் நாங்கள் இந்த வீட்டரால் அடிக்கும்போது கைவிடாமல் அடித்து அந்த கேக் பேக் பண்ணிக்கல மட்டும்தான் எங்களால் அந்த கேக்கை விட்டுட்டு வேறு வேலையில் செய்ய முடியும். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லப்புறம் எதிர்பார்த்தீங்களென்றால் கேக் அடிக்கேக்கே நாங்கள் வீட்டரை அப்படியே நாங்கள் அந்த போலோட விட்டுட்டு வேறு வேலைகளை நாங்கள் செய்து கொள்ளலாம். அதுக்கு பார்த்தீங்களென்றால் நான் இந்த அவன்ட அந்த பேக் பண்ணுற அந்த கம்பி எடுத்திருக்கிறேன். அந்த அவனுக்குள்ளே இருக்கிற கம்பி அதை எடுத்து நான் கேக் அடிக்கிற அந்த போலுக்கு மேலே நான் இந்த கம்பியை வச்சுட்டு வீட்டரை பாருங்கோ அதுக்கு மேலே நான் வச்சுருக்கிறேன். இந்த உள்ளுக்குள்ளே அந்த அடிக்கிற பின்னை விட்டுட்டு வீட்டரை வெளியில் வச்சு நான் அதை கொழுவி விட்டுருக்கிறேன். இங்கே பாருங்கோ நான் இதை இப்படியே அடிக்க விட்டுட்டு நான் மற்ற வேலையில நான் செய்து போட்டு வந்தேன்னால் இந்த பட்டரும் சுகரும் எனக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி அடித்து வந்துடும். அதுக்கு பிறகு நான் முட்டையை சேர்த்து அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு சாக்லேட் கேக் தான் அடிக்க போகிறேன். அதுக்கு பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து ஒரு சூப்பரான கேக்கும் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிரும். அதை விட எங்களுக்கு வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகளையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நாங்கள் செய்கிறதால எங்களுக்கு டைமும் வந்து மிச்சமாகும். அதை விட மற்ற வேலைகளையும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் கேக் அடிக்கிறவே என்று போட்டு அதிலேயே நின்று எங்கள் நேரத்தை வந்து வேஸ்டாக்க தேவையில்லை. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 2. நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்கே மாதுளம்பழம் இருந்தது. அதில் 2-3 கிலோ வாங்கி கொண்டு வந்துட்டேன். அதுலேயும் பிள்ளைகளுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு கொஞ்சத்தை நான் வச்சிட்டேன். எனக்கு டைம் இல்லாதால் அதை பிள்ளைகளுக்கு என்னால் உடச்சி கொடுக்க முடியலை. இப்போ இன்றைக்கு அதை பிள்ளைகளுக்கு கொடுப்பமெண்டு பார்க்கும்போது அது அந்த மேல் தோல் எல்லாம் ட்ரை ஆகி இருக்குது. இப்போ இது ட்ரை ஆகி இருக்கிறபடியால் எங்களால் ஈஸியாக வந்து இதை வெட்டி பிள்ளைகளுக்கு உடச்சி கொடுக்க முடியாது. இப்போ இதை நான் வந்து குப்பையில் தூக்கி போடவும் இல்லை. ஏனெண்டா உள்ளுக்குள்ளே வந்து நல்ல பழம், வெளியில் அந்த தோல் மட்டும்தான் ட்ரையாயிருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு போலில் தண்ணி எடுத்துருக்கிறேன். எங்களுக்கு எவ்வளோத்துக்கு ட்ரையாகி இருக்கோ அவ்வளோத்துக்கு நாங்கள் இதை ஊற வச்சு கொள்ளலாம். பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவு ட்ரையாகி இருக்கிறபடியாக நான் இப்போ இது காலையில் போட்டுட்டு ஈவினிங் டைம் நான் எடுத்து இதை பிள்ளைகளுக்கு உரிச்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நீங்கள் ஒரு நைட் கூட இதை நீங்கள் இப்படியே ஊற விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து நீங்கள் அதை உடைக்கும் போது அது நல்ல ஈஸியாக உடைக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஒரு நாளும் இந்த மாதுளம்பழம் மேலால் காஞ்சிட்டுதுன்னு சொல்லி நாங்கள் வந்து வேஸ்டாக்க வேண்டாம். ஏனெண்டா வேஸ்டாக்கினால் எங்களுடைய காசும் சேர்ந்து தான் வேஸ்ட்டாக போகும். அதை விட பார்த்தீங்களென்றால் இது உள்ளுக்குள்ளே நல்லா இருந்தால் அழுகினால் மட்டும் நாங்கள் இதை தூக்கி போடலாம். இது அழுகாமல் எங்களுக்கு ட்ரை ஆகி மட்டும் அந்த தோல் இருக்குதென்றால் உள்ளுக்குள்ளே அது பழுதாகாது. கட்டாயம் நாங்கள் இதை பிள்ளைகளுக்கு உடைச்சி கொடுத்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களென்றால் இங்கே எனக்கு இது நல்லா ஊறி வந்துட்டுது. இப்போ நான் உங்களுக்கு இதை உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்பையும் மாதுளம்பழம் நாங்கள் உடைக்கும் போது இதே போல தான் நாங்கள் உடைக்க வேணும். அந்த வெள்ளை அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெள்ளை தோல் பகுதி எங்கே இருக்கோ அந்த இடமெல்லாம் நாங்கள் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டு போட்டு கைகளால் கொஞ்சம் நாங்கள் அதை பிரித்து விட்டுட்டு அந்த உள்ளுக்க இருக்கிற அந்த வெள்ளை தோலை நாங்கள் எடுத்து விட்டுட்டோம்ன்றால் பிறகு ஒரு மரக்கரண்டி வச்சு அதை கவிட்டு வச்சுட்டு நல்லா அடித்து விட்டோம்ன்றால் எல்லா மாதுளம்பழமும் அந்த ஒரு போலில் வந்துடும். இது வந்து ஒரு ஈஸியான மெதட்டுங்களை நான் ஆல்ரெடி வேறையொரு டிப்ஸ்லையும் நான் இது சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்க இவ்வளவு சூப்பராக வந்திருக்கண்டு. இதை நாங்கள் வேஸ்ட் ஆகிட்டது காஞ்சிட்டுதாண்டு தூக்கி போட்டுட்டோம்ண்டால் ஆனால் இவ்வளவும் எங்களுக்கு அநியாயம். இந்த பழம் வந்து உள்ளுக்குள்ளே ஒன்று கூட கிடையில பாருங்கோ. ஒன்றும் கலர் எப்படி சூப்பராக இருக்குண்டு.
இந்த பழத்தை நான் பிள்ளைகளை கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்தேன், நான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்தது, அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாகவும் இருந்தது. இதை தூக்கி போட்டிருந்தால் அது வந்து அநியாயமாயிருக்கும். பஞ்சியை பார்க்காமல் நாங்கள் இது போல் செய்துட்டு பிள்ளைகளை கொடுத்துட்டோம் என்றால் இது வந்து ஹெல்த்துக்கும் நல்ல, அதை விட எங்களோட காசும் வந்து வீணாகாது. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 3, நாங்கள் தையல் மிஷினில் தைக்கிறதுக்கு இருந்துருவோம். சில வேளைகளில் அந்த தையல் மிஷின் ஊசியில் இந்த நூல் வந்து எங்களால் கோர்க்க முடியாது. எப்படி தான் கோர்த்து பார்ப்போம், சில வேளைகளில் அது வந்து கஷ்டமாகவே இருக்கும். இப்போ அதுக்காக நான் ஒரு ஈஸியான ஒரு ஐடியா வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது போல் பாத்திரங்கள் ஸ்க்ரப் பண்ணுற ஸ்க்ரப்பர் வந்து நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து புது ஸ்க்ரப்பர் என்ற யூஸ் பண்ண ஸ்க்ரப்பரில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து அது அறந்திரும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட புதுசு இருந்தால் அல்லது நீங்கள் யூஸ் பண்ணிக்க கட் பண்ணி நீங்கள் அரைவாசியை வச்சுட்டு அரைவாசியை யூஸ் பண்ணுவீங்கள், அந்த யூஸ் பண்ணாமல் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல நீங்கள் இது போல் எடுத்து பார்த்தால் அந்த நீளமாக நூல் மாதிரி எங்களுக்கு வரும். அதுவும் அந்த ஊசிக்குள்ளே போகக்கூடிய மாதிரி மெல்ல மெல்லிசாக இருக்கக்கூடிய அந்த கம்பியை வந்து ஓரளவாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துட வேணும். இந்த பாக்கேக்க நல்ல ஒரு மெல்லிசாக இருக்கும், அதில் வந்து நிறைய அகலமாக இருக்கும், கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும், ஒரு அளவானதாக இருக்கும். அதில் வந்து அந்த நீடிலுக்க போகக்கூடிய மாதிரி இப்படி ஒரு கம்பி ஓரளவாக எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்போ பாருங்கோ, நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் ரெண்டாக மடிக்க போகிறேன். இந்த ஸ்க்ரப்பரில் எடுத்த அந்த கம்பியை வந்து ரெண்டாக மடிக்க போகிறேன். ரெண்டாக மடித்தா தான் எங்களுக்கு அந்த ஒரு கவர் மாதிரி ஒன்று கிடைக்கும். இப்போ அந்த ரெண்டாக மடித்த அந்த பக்கத்தில் அந்த மிஷின்ட ஊசிக்குள்ளே நான் விட போகிறேன். அந்த ஊசிக்குள்ளே நான் இப்போ விட்டுட்டேன். இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியுது பாருங்கோ, அந்த ரெண்டு கவர் மாதிரி இருக்குது. இப்போ அதுக்குள்ளே நாங்கள் இந்த நூலை வந்து கோத்து விட்டுட்டு இந்த ஸ்க்ரப்பரின் கம்பியை நாங்கள் இப்படி திருப்பி இழுத்து விட்டுட்டோம் என்றால் அந்த நூல் வந்து ஈஸியாக எங்களுக்கு கோர்பட்டுடும். இங்கே பாருங்கோ, இவ்வளோ அழகாக இந்த நூலை வந்து இந்த தையல் மெஷின் ஊசியில் நாங்கள் கோத்திட்டோம்ண்டு. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 4, நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனவண்டா காய்கறி என்றாலும் சரி, பச்சை மிளகாய் என்றாலும் சரி, ஒரு 2-3 கிழமைக்கு நாங்கள் வச்சு யூஸ் பண்ணணுமென்று தான் வாங்கி கொண்டு வருவோம். அதுலேயும் இந்த பச்சை மிளகாயை பார்த்திங்கன்னா சில வேளைகளில் நல்ல பச்சை மிளகாயோட 2-3 பழுத்த பச்சை மிளகாய் கூட வந்துடும். அதை கொண்டு வந்து நாங்கள் அப்படியே கவனிக்காமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால இந்த பழுக்காத பச்சை மிளகாய் கூட கெதியாக பழுத்து பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பழுக்காத பச்சை மிளகாய் எல்லாத்தின் காம்புகளையும் நான் உடைச்செடுக்க போகிறேன். உடைச்செடுத்து நல்ல ஒரு கொட்டின் டவல் வச்சு துடைச்செடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு கொட்டின் டவல் ஒன்று விரிச்சிருக்கிறேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் இதுக்கு போட்டுக்கொள்ளலாம். இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுட்டு 2-3 மரக்குச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மரக்குச்சியை நாங்கள் இதுக்குள்ளே போடுறதால இதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாத்தையும் அந்த மரக்குச்சி இழுத்துரும். அந்த மரக்குச்சி இழுக்கிறதால இந்த பச்சை மிளகாய் எங்களுக்கு வந்து இன்னும் நீண்ட நாளைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த கொட்டின் டவலால் இந்த நல்ல பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மூடி போட்டு இந்த பழுத்த பச்சை மிளகாயை நாங்கள் மேலே வச்சுட்டு அதை நாங்கள் கறிகளுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்படி வைக்கிறதால இந்த மிகுதியாக இருக்கிற நல்ல பச்சை மிளகாய் எங்களுக்கு பழுக்காது. அதை விட இந்த குச்சி போட்டிருக்கிறதால இந்த பச்சை மிளகாயை வந்து எண்ணம் நீண்ட நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 5, தையலுக்கு முக்கியமானது பார்த்தீங்களென்றால் இந்த கத்திரிக்கோள் தான். இந்த கத்திரிக்கோள் வந்து அது நல்ல கூராக இல்லாமல் துணியெல்லாம் வெட்டுப்படாமல் கஷ்டமாக இருந்தால் அன்றைக்கு எங்களுக்கு தைக்கிறதே பெரிய ஒரு டென்ஷன் ஆயிரும். எப்பயுமே தையல் வேலை செய்யும்போது தையலுக்குரிய எல்லா பொருட்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் வந்து நீட்டாக தைக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் இது என்னுடைய கத்திரிக்கோள். இது வந்து எனக்கு கொஞ்சம் வெட்டுப்படுவதில்லை. ஆனால் நிறைய கத்திரிக்கோளை நான் வெட்டுப்படுதில் வெட்டுப்பட மாற்றி வாங்குவேன். ஆனாலும் நான் ஒரு டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். இத்தனை வருஷம் ஆனாலும் ஒரே கத்திரிக்கோலையே வச்சு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி உடைஞ்சால் மட்டும்தான் நாங்கள் அந்த கத்திரிக்கோள் வந்து புதுசு வாங்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு போத்தல் ஒன்று எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த போத்தலண்டாலும் எடுத்து கொள்ளலாம். அந்த த்ரெட்டுள்ள போத்தலை எடுத்து எங்களுக்கு முன்பக்கத்தில் கூரா வேணும் அல்லது கத்திரிக்கோள் புல்லாகவே எங்களுக்கு கூரா வேணுமெண்டா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த மூடி மூடுற த்ரெட் பக்கம்
இந்த கத்திரிக்கோலை வச்சு இதே போல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னால் இந்த கத்திரிக்கோல் எங்களுக்கு நல்ல கூராக வந்துடும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் அல்லது ஒரு கொட்டன் துணியில் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி போட்டு நல்லா இந்த கத்திரிக்கோளுக்கு ரெண்டு பக்கமும் நல்ல வடிவாக துடைச்சி விட்டுட்டோம்னால் இந்த கத்திரிக்கோள் வந்து புதுசு போல் இருக்கும். அதை விட இங்கே பாருங்க, முதல் எனக்கு துணி வெட்டும் போது அது வந்து நேராக வெட்டுப்படையில, ஆனால் இப்போ வந்து இவ்வளோ ஒரு சூப்பராக இந்த துணி வந்து நல்ல நேராக வெட்டுப்படுது, அதை விட ஈஸியாகவும் வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய் பாய்.